அடுத்து நம்ம பார்க்கறது வந்து எக்ஸாம்பிள் 4.15 சால்வ் தி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன். இது அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு. இப்ப நல்ல அப்ரோச்ல எக்ஸாம்ல வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சால்வ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இப்ப இது வந்து ஹோமோஜீனியஸ் அதாவது ஒருபடித்தான கோவைகள் ஒரே படி. இதனுடைய படி என்ன? ரெண்டு. இங்க ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு, இங்கேயும் ரெண்டு. இந்த மாதிரி இதனுடைய டிகிரி வந்து எல்லா இடத்துலயுமே டூ டூ டூன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கேயும் ரெண்டு, இதுவும் ரெண்டு, 1+1 2, இங்கேயும் 2. இந்த மாதிரி சம படித்தான கோவை, இந்த மாதிரி சம படித்தான கோவை அப்படின்னு வந்ததுன்னா இந்த ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி வரப்ப நம்ம கூட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்ப இப்ப நம்ம வந்து கொஸ்டின்ல எதுவுமே இருக்காது, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல அந்த டிகிரி வந்து சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ல டிகிரி வந்து சேமா இருக்கணும். அப்போ இப்ப கொஸ்டின்ல பார்க்கறதே ஃபர்ஸ்ட் டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி பாரு. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்கேயும் 1+1 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கணும். என்ன டைப்னா இத வந்து இங்கே வச்சுக்கலாம். கண்டிப்பா ஈக்குவல் டு 0 இருக்கும், இல்லாம நான் அந்த பக்கம் அதை கொண்டு போக முடியாது. அப்போ இந்த dy இங்கே இருக்க xy பிளஸ் x2 dy ஈக்குவல் டு y2 dx. நாங்க எய்ம் என்ன? dy பை dx இந்த இடத்துல இருக்கணும். அப்ப dy இங்கே இருக்க இந்த dx கீழே பண்றது ஈக்குவல் டு y2. இது அந்த பக்கம் என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மைனஸ் y2. இதன் ரொம்ப பெரிய சமையல் டைம் ஆகும், கொஞ்சம் பார்த்தாவே தெரிய xy இந்த x2. ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து டிஜிட்டல் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிகிரி வந்து எக்ஸ் அண்ட் ஒய் நமக்கு இருக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி இருந்தால் கூட்டு ஒய் கொடுத்து விஎக்ஸ். இதுதான் ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கூட்டு ஒய் கொடுத்து விஎக்ஸ். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுனா டிவை பை dx equal to v plus x into dv by dx. இது லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய பார்த்துருக்கோம் எப்படி அப்படின்னு. ஏன்னா dxனா யூவி மெத்தடு, இது ஒரு டைம் மட்டும் சொல்லலாம். ஸோ யூவி மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு எஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃபரன்ஷியேஷனா செகண்ட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு. எக்ஸ் வந்து 1 ஆயிடும் இல்லையா? வி இன்ட்டு எக்ஸுக்கு 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு இது வந்து டிவி பை டி எக்ஸ். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ டிவை பை டி எக்ஸ் பதிலாக என்ன எழுதுறோம்? இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ டிவை இது வந்து டிவை பை டி எக்ஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த டிவை பை டி எக்ஸ் பதிலாக என்ன எழுதுறோம்? வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் yல என்ன மாதிரி இருக்கு? vx எழுதணும். ஸோ v2 x2 இந்த மைனஸ் இருக்கு பை எக்ஸ் இன்ட்டு ஒய் மேல என்ன எழுதணும்? vx தென் பிளஸ் x2. ஸோ டேக் x2 காமன், டினாமினேட்டர்ல x2 காமனா எடுத்துடலாம். ஸோ தட்ஸ் வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை dx ஈக்குவல் டு மைனஸ் v2 x2 டினாமினேட்டர்ல டேக் x2 காமன். அப்ப என்ன இருக்கும்? v+1. இந்த இடத்துல x2 காமன் இருக்கு. இப்ப x2 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் v2 1+3. இந்த +3 அந்த சைடு போனா -3. நம்ம டேக் எல்சிஎம்.
என்ன இருக்கிறோம் மைனஸ் வி ஸ்கொயர், இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் வி பிராக்கெட் ஒன் பிளஸ் வி. ஸோ மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி மைனஸ் வி ஸ்கொயர் இங்கே ஒன் பிளஸ் வி, இந்த இடத்துல என்ன இருக்கிறோம் டிவி பை டி எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு இல்லையா தென். ஸோ மைனஸ் டூ வி ஸ்கொயர் மைனஸ் வி பை ஒன் பிளஸ் வி, டேக் மைனஸ் காமன். ஸோ அதே மாதிரி வியும் காமன் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் வியை காமன் எடுத்தா என்ன வரும் ஒன் பிளஸ் டூ வி பை ஒன் பிளஸ் வியா பார்க்கலாம். இந்த சைடு அடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். இந்த இடத்துல எஸ் இருக்கா எஸ் எழுத மாட்டேன். இப்போ நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். எஸ் வந்து டிவி பை டிஎக்ஸ் தான், டிவி டிவி பை டிஎக்ஸ். இப்போ இந்த டிஎக்ஸ் வந்து மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் இந்த இடத்துல டிஎக்ஸ், இந்த எக்ஸை வந்து கீழே கொண்டு எக்ஸ் இஸ் கம்மிங் டவுன் டிஎக்ஸ் இஸ் கோயிங் அப், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். இந்த மைனஸ் வந்து அங்கேயே இருக்கும், இது ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வரும் இங்கே டிவி ஆஸ் இட் இஸ். ஸோ ஒன் பிளஸ் வி பை வி பிராக்கெட் ஒன் பிளஸ் டூ வி, இந்த இடத்துல டிவி இந்த மாதிரி எழுதிச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ். இப்போ நம்ம டேக்கிங் இன்டர்வலா போத் சைட். ஸோ இன்டர்வல் ஒன் பிளஸ் வி பை வி பிராக்கெட் ஒன் பிளஸ் டூ வி, இங்கே டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இங்கே ஒன் பிளஸ் டூ வி இருக்கா, அப்போ இந்த இடத்துல டூ வி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஒன் பிளஸ் வியை ஒன் பிளஸ் டூ வி மைனஸ் வின்னு இருக்கும். பிகாஸ் அதாவது ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் மாதிரி, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் வி. ஸோ இங்கே இருந்ததுல ஒன் பிளஸ் டூ வி மைனஸ் வி பை வி ஒன் பிளஸ் டூ வி தென் டிவி. இப்போ இதை கம்ப்ளைண்ட் பண்ணேன், இதை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஒன் பிளஸ் டூ வி ஒன் பிளஸ் டூ வி கேன்சல் ஆகிடும். வேணா இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிக்க ஒன் பிளஸ் டூ வி வி பிராக்கெட் ஒன் பிளஸ் டூ வி மைனஸ் வி பை வி பிராக்கெட் தனியாக போட்டு மைனஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். என்ன ரொம்ப டைமாக இருந்துச்சு போட்டேன், பிகின் பண்ணிட்டேன். அப்போ இது என்ன இருக்கும் ஒன்றும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறது ஒன் பை வி தென் மைனஸ் இதில் டிவி என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஒன் பை ஒன் பிளஸ் டூ வி தென் டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். இதுலேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், இங்கே டூ இருக்கு, அப்போ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுனா நியூமினேட்டர் வரணும்னு ஏற்கனவே பலவர் சொல்லியிருக்கோம். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, இங்கே வந்து டூ பிராக்கெட் ஒன், ஸோ ஈக்குவல் டு டூ. அப்போ இங்கே நியூமினேட்டரில் டூ இருக்கணும், அப்போ இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ. ஸோ ஒரு இந்த இடத்துல ஒரு ஆஃப் போட்டுட்டு இந்த இடத்துல டூ பை ஒன் பிளஸ் டூ வி அப்படின்னு சொல்லி போட்டுடணும். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் இந்த இப்படியே போட்டுருந்துச்சு, இதை மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டுன்னா இங்கே வந்து டைம் சேவிங் ஆகிருக்கும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இன்டெக்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆயிரும் லாக் ஆயிருமா. ஸோ லாக் வி இந்த ஆஃப் அப்படியே இருக்கும், இங்கே லாக் ஆஃப் ஒன் பிளஸ் டூ வி, பிகாஸ் இதனுடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர் இருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இன் தி வே ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் மைனஸ் லாக் எஸ் கண்டிப்பாக என்ன போடணும் லாக் த்ரீ வந்து போடணும். ஸோ இது வந்து லாக் எம் மைனஸ் லாக் என், ஸோ லாக் எம் பை என், ஸோ வி பை இதை கூட நம்ம எப்படி எடுக்கலாம் இந்த ஆஃப் மேலே போனால் ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். இந்த ஆஃப் இங்கே வந்து உடனே நம்ம எப்படி எழுதுவோம் ரூட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தென் ஈக்குவல் டு லாக் டி பை எக்ஸ், லாக் எம் மைனஸ் லாக் என். இப்படி திருப்பி பார்த்துங்க,
அப்போ log log என்ன ஆயிடும் cancel. So v by root of 1 plus 2v equal to v by x. Now put y equal to vx இருக்குல்லையா, அப்போ v equal to என்ன வரும், y by x equal to v. அப்போ இந்த v அப்படிங்கிறது நம்ம y by x சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு என்ன பண்ணலாம், புட் y by x equal to v அப்படின்னு சொல்லி எழுதிருக்கலாம். ஸோ v அப்படிங்கிறது y by x by root of 1 plus 2 into y by x equal to இந்த இடத்துல c by x. இந்த x எங்க வந்து கீழே வந்து இல்லையா, ஸோ y by x. நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம், x plus 2y. இந்த இடத்துல வந்து y ரூட் x வேணா இருக்க, இங்க வந்து c by x. இந்த x x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இந்த ரூட் x எங்க வந்துடும், இந்த இடத்துல வரும். ஸோ y ரூட் x y ரூட் ஆஃப் x பிளஸ் 2y. இங்கே நம்ம வந்து ரூட் எடுத்து கூட போட்டுக்கலாம் ஈக்குவல் டு c. நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், அப்புறம் y ஸ்கொயர் இது என்ன ஆயிடும் வெறும் x ன்னு ஆயிடும். தட் மீன்ஸ் வி ஆர் டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ x பிளஸ் 2y ஈக்குவல் டு c ஸ்கொயர். c ஸ்கொயர் நம்ம k அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இது ஆன்சர். அப்புறம் வந்து k வேர் c ஸ்கொயர் ஈக்குவல் டு k. இது வந்து கரெக்ட் ஆன்சர்.